வணக்கம் மக்களே, இன்னைக்கு தமிழ் திரைத்துறையில ப்ரமோஷனுக்காக வளர்க்கப்பட்ட கோமாளிகளின் வளர்ச்சி அநாகரிகத்தின் உச்சிக்கு வளர்ந்திருப்பத கூல் சுரேஷோட இந்த செயல்பாட்டால பார்க்கலாம். பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துட்டு வர்ற கூல் சுரேஷ் அப்படின்ற ஒரு நடிகர் வந்து ஏதாவது கோமாளித்தனமா பேசியோ இல்லாட்டி ஏதாவது கோமாளித்தனமோ செஞ்சு அவரு ட்ரெண்ட் ஆகுறது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியும் ட்ரெண்ட் ஆகுறதா நினைச்சு இன்னைக்கு ப்ரமோஷனுக்காக அவர் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி கோமாளிகளை இன்வைட் பண்றதால நம்ம படமோ நம்ம நிகழ்ச்சியோ ப்ரமோஷன் ஆகும் ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களே, இன்னைக்கு அதோட வளர்ச்சி எங்க போய் நிக்குதுன்னு பாக்குறீங்களா? கூல் சுரேஷ் இப்ப ரீசெண்டா சரக்கு அப்படின்ற மன்சூர் அலிகான் நடிப்புல உருவாகி இருக்கிற ஒரு படத்தோட நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியில அவர் மேடையில பேச வரும்போது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு பொண்ணு அந்த ஆங்கர் வந்து அவர் பக்கத்துல நிக்கிறாங்க. என்ன பண்றாரு கூல் சுரேஷ், உடனே ஒரு மாலையை தூக்கி அந்த பொண்ணோட அனுமதி இல்லாம அவங்க கழுத்துல போட்டுடுறாரு. உடனே அந்த மாலையை கலட்டி அதே மேடையில அந்த பொண்ணு வீசிடுறாங்க. அந்த பொண்ணு வீசுன அந்த நேரத்துல அதை வேடிக்கையா பார்த்து அந்த மேடையில இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க கூல் சுரேஷோட அந்த செயல்பாடுக்கு. கூல் சுரேஷோ அதை கவனிக்காம கடந்து அடுத்த கட்ட நிகழ்வு நோக்கி அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பொண்ணு அமைதியா வெறிச்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. தன்னோட திறமைய தன்னோட வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த மேடையில நிக்கிற அந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு அவமதிப்பு தான் இது. என்ன பண்ணனு தெரியாம இப்படி ஒரு பைத்தியத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு அந்த பொண்ணு நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் அந்த நேரத்துல சிரிச்சுட்டு அதை கடந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி செயல்பாட்டெல்லாம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எப்படி அனுமதிக்கிறாங்கன்னு முதல்ல தெரியல. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கோமாளித்தனமா செய்யற பைத்தியங்களோட வீடியோவை பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு அது எல்லை மீறி போய் எந்த இடத்துல போய் நிக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம், எவ்வளவு ஒரு கேவலமான செயல். இந்த மாதிரி செயல்களுக்கு திரைத்துறை மட்டும் இல்ல, அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், அதை தாண்டி எப்படியாவது நம்ம படம் ப்ரமோஷன் ஆயிராதான் நினைக்கிற கோமாளிகளும் ஒரு வகையில காரணம் தான். இந்த மாதிரி அநாகரிகமா செய்யறவங்க இனிமே ட்ரெண்டுக்காக ப்ரமோஷனுக்காக என்னென்னலாம் செய்ய போறாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு கோமாளியை அனுமதிச்சு இந்த மாதிரி செயல்பட வச்ச சரக்கு படக்குழு கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். தமிழ்நாடு திரைத்துறை இதை கவனத்துல கொண்டு இந்த மாதிரி கோமாளிகளை இனி எந்த மேடையிலயுமே எந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கொள்ள அனுமதி கண்டிப்பா கொடுக்க கூடாது. அந்த கோமாளி பண்ற அந்த செயலை பார்த்து சிரிக்கிற அந்த மேடையில இருக்கிற அந்த கூட்டத்துக்கிட்ட ஒரு கேள்வி, அந்த ஆங்கர் பொண்ணு உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி சிரிச்சுட்டு இருந்திருப்பீங்களா? எனக்கு வந்தா தான் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இப்படின்னு கடந்துட்டு போயிட்டு இருக்கிறது இன்னும் எத்தனை காலத்துக்கு பண்ண போறீங்க? இந்த மாதிரி பைத்தியங்களை இன்னைக்கே ஒழிச்சாகணும். இது சமுதாயத்துக்கு கேடான ஒரு விஷ கிருமி தான். இந்த கோமாளிகளுக்கும் இந்த பைத்தியங்களுக்கும் முட்டு கொடுக்குற மாதிரி சொம்பு தூக்குற மாதிரி எவனாவது கமெண்ட் பக்கம் வந்தீங்க செருப்பை கழட்டி அடிப்பேன் சொல்லிட்டேன்.